You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை இதுவரை பாதுகாத்து அற்புதமான பாதையில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் நாளை நினைவு கூறுவதற்கு அந்த வாரத்துக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இன்னும் சில நாட்களுக்குள்ள அந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து இரட்சகரை நாம் துதிக்கப் போகிறோம், மகிமைப்படுத்தப் போகிறோம். இது அன்றைக்கு மாத்திரமல்ல, தொடர்ச்சியாய் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கக்கூடியவர்கள் தான். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்ததை நினைவு கூறக்கூடியவர்கள் தான். ஆனால் உலகத்தினால் அந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் உலகம் முழுவதும் இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததை நினைவு கூறுகிறோம். இந்த நாட்களுக்குள்ளே போய்கொண்டிருக்கிற நம்மை மார்ச் மாதத்திலிருந்து பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாய் உலகமே சூழ்ந்திருக்கிற வேளையில் அந்த பாதையெல்லாம் கடந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். இந்த நாள் வரை நம்மை நடத்தினவர் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட திருப்புங்கள், பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. And she shall bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்பார் என்பதாக அவரை குறித்து வேதாகமத்தில் தெளிவாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பாவமான உலகத்தில் பாவத்தில் மூழ்கியிருக்கிற நம்மை கர்த்தர் மீட்பதற்கு தான் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய நோக்கம் என்ன? பாவத்திலிருந்து நம்ம மீட்க முடியாய். பாவம் என்பது தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பாவத்தில் மூழ்கியிருக்கிறார்கள். அப்படியானால் யாரெல்லாம் பாவம் செய்கிறார்கள்? வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை மீட்க முடியாய்தான் இயேசு இந்த உலகத்துக்குள் பிறந்திருக்கிறார். இந்த கால வேளையில் என்னோடு கூட இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பலவிதமான சிக்கல்களில் சிக்கிக்கொண்டு ஆண்டவர் அருவருக்கத்தக்க காரியங்களை ஒருவேளை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களானால் அவைகளை மேற்கொள்வதற்கு அவர் சமூகத்தில் நீங்கள் பேச வேண்டும். உங்கள் காரியங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் பேசும்போது அவர் உங்களுக்கு பலன் தருவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் தம்முடைய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தரோடு கூட பேச நாம் பழக கற்றுக்கொள்ளும் போது தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண முடியும். தேவன் தம்முடைய இரக்கங்களை நம்முடைய கிருபையாலே நமக்கு விளங்க பண்ணுவார். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவரோடு கூட பேச வேண்டும். இன்றைக்கு நீங்கள் எந்த விதமான பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களில் சிக்கி கொண்டு வெளியே வர முடியாத தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, அவைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரோடு கூட பேசுங்கள். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷை பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். அப்படியானால் உங்கள் பாவங்களை உங்கள் மொழியில் நீங்கள் தேவனுக்கு சொல்லணும்னாலும் அந்நிய பாஷையில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் காரியங்களை கர்த்தருக்கு முன்பதாய் நீங்கள் தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் வாயில திறந்து அறிக்கை இடுகிறதை மற்றவர்கள் பார்த்தாலும் அது உங்களை கேலி செய்வதற்கு ஏதுவாய் உங்கள் வாழ்க்கை அமைந்துவிடும். ஆகையால் தேவனுக்கு மாத்திரம் தெரியப்படுத்தி அதிலிருந்து விடுதலை பெற்று முன்னேறி கடந்து போவதற்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்துக்குள் வந்த ஒரே ஒரு நோக்கம் பாவிகளை விடுவிக்க முடியா என்பதாக வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவித்து அவைகளை மேற்கொண்டு வாழுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆனால் நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும்.
அப்போ ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். பாவம் பாவமே, அது பெரிய பாவமாக இருக்கலாம், சின்ன பாவமாக இருக்கலாம், ஆனால் அவைகளை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது இனி நீங்கள் அப்படி செய்யாதபடிக்கு அதை மேற்கொண்டு வாழ்வதற்கு அவர் உங்களுக்கு பலன் தருவார். உங்கள் கண்களிலே ஒரு பரிசுத்தம், உங்கள் வார்த்தையிலே ஒரு பரிசுத்தம், உங்கள் நடவழிக்கையிலே ஒரு பரிசுத்தம், உங்கள் உட்கார்ந்துருக்கிறதில் எழுந்திருக்கிறதிலே ஒரு பரிசுத்தம், மற்றவங்களோடு பழகிறதிலே ஒரு பரிசுத்தம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும்போது ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணி தொடர்ந்து உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற தேவன். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுமானால் நீ கர்த்தரோடு கூட இவைகளை பேச தொடங்கிட்டா அவர் அதுக்கு ஏற்ற பலனை உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை நிலைநிறுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இருளான வாழ்க்கையை ஒளியாய் மாற்ற வந்தவர் இயேசு. இயேசுதான் உன் காரியங்களை மாற்ற முடியும். அவர் சமூகத்தில் நீங்கள் அப்படி அர்ப்பணித்து வாழ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பணி நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். சாத்தானின் எல்லா தந்திரங்களுக்கும் விலகி காத்து நடத்துவார். தீமையான காரியங்களுக்கு விலகி காத்து நன்மைகளை போதித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் தந்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற குறைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவைகளை மேற்கொள்வதற்கு அவர் உங்களுக்கு பலன் தருவார். நம்ம பலத்தினால் மேற்கொள்ள முடியாது, நமக்கு இருக்கிற ஞானத்தினால் மேற்கொள்ள முடியாது, நமக்கு இருக்கிற பணபலத்தினாலோ நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் நம்ம மேற்கொள்ள முடியும் என்று மற்றவர்களை சார்ந்து மேற்கொள்ள முடியாது. நீ கர்த்தருக்கு தெரியப்படுத்தினால் அவைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். எந்த சேதங்களும் ஏற்படாதபடி, அது நிமித்தமாக எந்த பிரச்சனைகளும் ஏற்படாதபடி, யாருக்கும் மனக்கிளேசங்கள் உண்டாகாதபடி தப்பித்து கொண்டு முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் தம்முடைய கிருபைகளை வழங்க பண்ணுவார். எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அவர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். இந்த கிறிஸ்துமஸை நாளை நினைவு கூறுகிற இந்த வாரத்தில் போய்கொண்டிருக்கிற நாம் அவர் பாவிகளை மீட்க வந்தார் என்பதை தெரிந்து கொண்டு அதன் ஏற்ற மாதிரி எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லி விடுதலை பெற்று முன்னேறி கடந்து போவோம். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சி என்னோடு கூட சேர்ந்து பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிற பாதைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறார்களோ உம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை அவங்க வாழ்க்கையில் விளங்க பண்ணி அந்த பாவங்களில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு முன்னேறி கடந்து போவதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பலத்தை தாரும், ஆரோக்கியத்தை தாரும், உம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுங்கப்பா. அவங்க தேவைகளை சந்திங்கப்பா. எல்லா தீமைக்கும் விலகி காத்து நலமானதை பற்றி கொண்டு முன்னேறி கடந்து போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய பலத்த கரம் இப்போதே இறங்கி வருவதாக. இந்த நாள் முழுவதும் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கும் அந்தகாரின் ஆதிக்கங்களுக்கும் வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பகலில் நடைமாடும் சங்காரங்களுக்கும் எல்லா தீமைக்கும் விலகி காத்து நீர் வழிநடத்த வேண்டுமான் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையின் பிரசன்னத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிச்சயமாய் ஆண்டவர் தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவார். எங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் கிரேஸ் தொலைக்காட்சி இந்தியா என்ற ஆப்பில் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் 24 மணி நேரமும் நிகழ்ச்சிகளை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதே நேரத்தில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அவைகளையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு பலன் தந்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மீண்டுமாய் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.